காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களான எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பட்ஜெட்டிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அரசின் ஒரு கொள்கை நிலைப்பாடு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பழங்குடியினருக்கென்று மக்கள் தொகை அடிப்படையிலே நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த மண்ணின் மைந்தர்களான பட்டியல் சாதியினருக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை சப்ளான் துணை திட்டம் என்று அரசு அழைத்தது. அப்படி இந்த மண்ணின் மைந்தர்களான ஒடுக்கப்பட்ட உழைக்கு மக்களை மேம்படுத்துவதற்கு அரசு ஒரு கொள்கை நிலைப்பாட்டை கொள்கை முடிவை எடுத்திருக்கும் நிலையிலும் நமது நிதிநிலை அறிக்கையிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதியின் அளவு 8.8% தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 16.8% ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறார்கள், 8.5% பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலே நிதி ஒதுக்கீடு செய்வதில் அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன் பாதி அளவு கூட நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வருவதில்லை என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே எஸ்சிஎஸ்டி மக்களின் நலன்களில் உண்மையில் அக்கறை இருக்குமேயானால் பட்ஜெட்டிலிருந்து இந்த மக்களுக்கான நிதியை மக்கள் தொகை அடிப்படையிலே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்னும் பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பில் அகில இந்திய அளவில் இன்டர்காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலீஜியஸ் சாதி மத மறுப்பு திருமணங்களை செய்யக்கூடியவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அண்மை காலமாக அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1 கோடி குறைத்து 11 கோடியிலிருந்து 10 கோடியாக அதன் நிதியை குறைத்திருக்கிறார்கள். இது ஏன்? அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பை மூட வேண்டும் என்று அரசுக்கு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன். 10ஆம் வகுப்புக்கு கீழே படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வந்தது. அந்த நிதியில் 225 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறது. பள்ளி மாணவர்களின் தரத்தை கல்வித்தரத்தை மேம்படுத்த வேண்டும், எஸ்சிஎஸ்டி மாணவர்களின் கல்வியை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்றைக்கு கர்நாடகாவிலே எந்த அளவுக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடையே பிரச்சனைகள் வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இது ஒரு பள்ளியின் கல்லூரியின் நிலைப்பாடல்ல, அல்லது கர்நாடக மாநில அரசின் நிலைப்பாடல்ல, இது இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. நாடு முழுவதும் இன்றைக்கு நாட்டை நாசகார பாதையை இட்டு செல்லக்கூடிய வகையில் பள்ளி மாணவர்களிடையே பிரிவினைவாதத்தை தூண்டுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதற்கு காரணமான ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஹரித்வாரிலே பேசுகிறார்கள், 20 லட்சம் முஸ்லிம்களை கொல்லுவோம் என்று பேசுகிறார்கள். பிரதமர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. இஸ்லாமிய பெண்கள் அரசியலமைப்பு சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் உடை சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை தடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இது நாட்டை பிளவுபடுத்துகிற முயற்சி. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் இந்தியர்களை இந்துக்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கிறார்கள். இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று பிரிக்கிறார்கள். பிளவுபடுத்துவதே பிரித்தாலும் சூழ்ச்சியே சங் பரிவார் கும்பலின் சூழ்ச்சியாக இருக்கிறது. இந்த போக்கை வைத்துக் கொண்டு பிரதமர் பேசுகிறார், மக்களவையிலே காங்கிரஸ் தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது என்று. இது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது. இந்த போக்கை மிக கடுமையாக நான் எதிர்க்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதித்துறையை பிரித்து ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு தனியே அமைச்சரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லி ஜெய்ராம் ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு எதிர்குரல் இந்தியாவில்
ஜெய் பீம் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், ஜெய் பீம் அல்லாஹு அக்பர். வாய்ப்புக்கு நன்றி.